வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், அதாவது நிதி பொருளியல் தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஜனவரி 9 வந்து எக்ஸாம் ஷெடியூல் போட்டிருக்காங்க. அதில் வந்து எந்த மாற்றமே இல்லை. இந்த அரசாணை வந்து பாதிக்கமான கிடையாது, ஏன்னா அது ஓல்டு நோட்டிஃபிகேஷன், தமிழ் கம்பல்சரின்ட்டு. நமக்கு வந்து இது ஓல்டு நோட்டிஃபிகேஷனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக வந்து ஜனவரி 9 எக்ஸாம் நடக்கும், எக்ஸாம் பேட்டர்ல மாற்றம் கிடையாது. ஓகேவா? அதனால் நம்ம தொடர்ந்து எந்த இடர்பாடு இல்லாமல் படிச்சுட்டே வரலாம். ஸோ நீங்கள் இதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படித்தா மட்டும்தான் அப்கமிங்கில் வர குரூப் 4 குரூப் 2 ரொம்ப ஈஸியாக அடிக்க முடியும். நம்ம இந்த எக்ஸாம்லேயும் அடிக்க பார்க்கணும். சப்போஸ் முடியல அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 நம்ம வெற்றி வர பார்க்கணும். சரிங்களா? நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த 6382367314 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுறேன். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். Question number 1, அந்த மாடர்ன் ஸ்டேட்டிஸ் அப்படின்னா என்னென்னா வெல்ஃபேர் ஸ்டேட் தான் ஆன்சர். அந்த மாடர்ன் ஸ்டேட் அது நவீன அரசு என்னப்படுதுன்னா நலம் பேணும் அரசு, அது மக்களின் நலம் பேணும் அரசு தான் அந்த மாடர்ன் ஸ்டேட். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபியூச்சர் ஆஃப் ப்ரைவேட் ஃபைனான்ஸ். ப்ரைவேட் ஃபைனான்ஸோட என்ன ஃபியூச்சர் வந்து இது இல்லை, கீழ்காலம் பண்ணுவது இல்லாதது என்னென்னா பப்ளிசிட்டி வந்து கிடையாது. அது கீழ்கழுவில் தனியார் நிதியின் பண்புகள் இல்லாது என்னென்னா விளம்பரப்படுத்துதல் தான் ஆன்சர். த டாக்ஸ் ப்ரொசஸஸ் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது. என்னென்ன குணங்கள் அப்படின்னா கம்பல்சரி, நோ குவைட் ப்ரோ க்யூ, ஃபெயிலியர் டு பே இஸ் அஃபென்ஸ். ஆன்சர் வந்து ஆல் த டி, அது ஆன்சர் வந்து டி வந்து ஆல் த அபோ. வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது என்னென்னா கட்டாயத்தன்மை, பெரியவர்களின் கருதாமை, வரி மறுப்பு ஒரு குற்றம். அது வரி கீழ்காணும் குணங்களை கொண்டதுன்னா கட்டாயத்தன்மை, பிறைவலன் கருதாமை, வரி மறுப்பு ஒரு குற்றம். இது மூணுமே வந்து ஆன்சர். அது ஆன்சர் வந்து மேலே குறிப்பிட்ட அனைத்தும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் வாஸ் நாட் லிஸ்டட் பை ஆடம் ஸ்மித். அது விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் வாஸ் நாட் லிஸ்டட் பை ஆடம் ஸ்மித் அப்படின்னு கேஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனான் ஆஃப் சிம்பிளிசிட்டி, அது எளிமை விதி. ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு எதுன்னா கெனன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, அது தமிழில் வந்து எளிமை விதி அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஒன்ஸ். ஜென்ரல் கவர்மெண்ட் டஸ் நாட் ஹேவ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு இம்போஸ் டேக்ஸ் விச் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் ஸ்டேட் ஆர் கன்கரன்ட் லிஸ்ட். த கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ ப்ரொவைஸ் த ட்ரான்ஸ்ஃபரிங் ஷட்டன் டாக்ஸ் ரெவன்யூஸ் ஃப்ரம் யூனியன் லிஸ்ட் டு ஸ்டேட்ஸ். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 only. அது இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ஷெட்டன் டாக்ஸ் ரெவன்யூஸ் ஃப்ரம் யூனியன் லிஸ்ட் டு ஸ்டேட்ஸ். கீழே உள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காணுங்க. மாநில பட்டியலோ இணைப்பு பட்டியலோ குறிப்பிடப்படாத வரியை விதிப்பதற்கு மைய அரசுக்கு தனி உரிமை இல்லை. சரிங்களா? அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலிருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசிச்சுகிறது. ஆன்சர் என்னென்னா அரசியலமைப்பு சில விரிகளை மைய அரசு பட்டியலிருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது. 2 மட்டும், அது 2 மட்டும்தான். சரிங்களா? ஜிஎஸ்டி இஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப், அது ஜிஎஸ்டி வந்து எதற்கு சமம் அப்படின்னா சேல்ஸ் டாக்ஸ், அது விற்பனை வரி. ஜிஎஸ்டி இஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சேல்ஸ் டாக்ஸ், அது விற்பனை வரிக்கு சமம். த டைரக்ட் டாக்ஸ் ஹேஸ் அ ஃபாலோவிங் மெரிட்ஸ் எக்ஸப்ட்னு சொல்லியிருக்காங்க. அது கன்வீனியன்ட் தான். அதாவது இந்த நன்மையை இந்த நன்மையை நேர்முக வரியை கொண்டிருக்கவில்லை. அதாவதுன்னா வசதி, தமிழில் வந்து வசதி அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ட் டாக்ஸ் கேஸ் த ஃபாலோயிங் மெரிட்ஸ் எக்ஸப்ட் கன்வீனியன்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ டைரக்ட் டாக்ஸ், அது எது நேர்முக வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எது டைரக்ட் டாக்ஸ் எது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து எக்கனாமிக்ஸில் வரும். அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. எது நேர்முக வரி அப்படின்னா வருமான வரி, அதாவது ஆங்கிலத்தில் இன்கம் டேக்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டாக்ஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட். கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின், அது ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியல் இல்லை. மையானா மாநில பட்டியல், மைய பட்டியல்னு சொல்லுவாங்க, ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த வரி வந்து ஒன்றிய அரசு இல்லை, இல்லை அது மைய அரசு இல்லைன்னா விவசாய வருமானியல் அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸ் தான். ஓகேவா? 10 ரெவன்யூ ரிசிப்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டு நாட் இன்க்ளூடு. அரசின் வருவாய் கணக்கில் சேராதது, அரசின் வருவாய் கணக்கில் சேராதது எது அப்படின்னு மட்டும்னா சொத்திலேருந்து கிடைக்கப்பட்ட, சரிங்களா, ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி.
அரசின் வருவாய் கணக்கில் சேராது என்ன அப்படின்னா சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம், சரிங்களா? தமிழ் அப்படியே கொடுத்துருக்காங்க, ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ ரெசிப்ட் இஸ், அது வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் பற்றாக்குறை, அது ரெவென்யூ டிப்ளிசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ ரெசிப்ட் இஸ் ரெவென்யூ டிப்ளிசிட், ஓகேவா? வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது வந்து வருவாய் பற்றாக்குறை. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டோட்டல் ரிசிப்ட்ஸ் இன்க்ளூடிங் த லோன்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ் காலடு என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் டிஃபிசிட் தான். அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு டோட்டல் ரிசிப்ட்ஸ் இன்க்ளூடிங் லோன்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ் காலடு ஃபிஸ்கல் டிஃபிசிட், அது நிதி பற்றாக்குறை. மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாய் விட அதிகமாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறை. 13. த பிரைமரி பர்பஸ் ஆஃப் டிபிசிட் ஃபைனான்சிங் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பிரைமரி பர்பஸ் ஆஃப் டிபிசிட் ஃபைனான்சிங்ஸ் பற்றாக்குறை நிதியகத்தின் அடிப்படை நோக்கமானதுன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அது பொருளாதார முன்னேற்றம். இந்த பிரைமரி பர்பஸ் ஆஃப் டிபிசிட் ஃபைனான்சிங் இஸ் என்னென்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். டிபிசிட் பட்ஜெட் மீன்ஸ் ஆன் எக்ஸஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இட்ஸ் டோட்டல் ரெவென்யூ, அது பற்றாக்குறை பட்ஜெட்னு சொல்லுவாங்க, அது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம்னு சொல்கிறாங்க. ஆன் எக்ஸஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இட்ஸ் டோட்டல் ரெவென்யூ, பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பது என்ன பொருள்னா அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட இருக்கிறது, அது பற்றாக்குறை பட்ஜெட்னு சொல்கிறாங்க. அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகமாக இருக்கிறது. மெத்தட்ஸ் ஆஃப் ரீபெயின்ட் ஆஃப் பப்ளிக் டெபிட்டிஸ், அது மெத்தட் ஆஃப் ரீபெயின்ட் ஆஃப் பப்ளிக் டெபிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுக்கடனை திருப்பி செலுத்தும் முறை, இந்த மூன்று முறையும் தான், கடனை மாற்றுதல், முழுக்கும் நிதி, பகுதியாக செலுத்துதல், கன்வர்சன் சிங்கிங் ஃபண்ட் அண்டு பண்டடு டெப்ட், இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கடனை திருப்பி செலுத்தும் முறை. மெத்தட்ஸ் ஆஃப் ரீஃபண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட், ஓகேவா? கன்வர்சன் ஆஃப் பப்ளிக் டெப்ட் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லோ இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸ் ஃபார் ஹையர் இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸ். பொதுக்கடனை மாற்றுதல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரிக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம், அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம். த கொஸ்டின் 17. த வேர்டு பட்ஜெட் ஹேஸ் பின் டெரைவ்டு ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் வேர்டு பக்டே, ஸோ விச் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பக்டே அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃப்ரெஞ்சு வார்த்தைக்கு என்ன பொருள்னா ஸ்மால் பேக், அது சிறிய பை அப்படின்னு தான் பொருள். இந்த பட்ஜெட்ன்ற பதம் ஃப்ரெஞ்சு வார்த்தையாக பக்கெட்லிருந்து பெறப்பட்டது, அதன் பொருள் என்ன அப்படின்னா சிறிய பை. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டிபிசிட்ஸ் டஸ் நாட் கன்சிடர் பாரோவிங் அஸ் எ ரிசிப்ட், அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டிபிஸ், அது நிதி பற்றாக்குறை. அது கீழே கொடுக்கப்பட்டில் எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறை இருக்கும், இந்தியாவில் பெரிய பற்றாக்குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபிஸ்கல் டிபிஸ், அது நிதி பற்றாக்குறை. ஃபைனான்ஸ் கமிஷன் டிடர்மைன்ஸ், ஃபைனான்ஸ் கமிஷன் டிடர்மைன்ஸ் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா த ரிசோர்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டேட்ஸ், அது என்னென்னா நிதிக்குழு நிர்ணய செய்த நிதி வழங்கலை மாநில அரசுக்கு மாற்றுதல், மாநில அரசுக்கு மாற்றுதல், அது பயந்தளித்தல்னு சொல்லலாம், மாற்றுதல்னு சொல்லலாம், நிதி வழங்கலை மாநில அரசுக்கு மாற்றுதல். அது லாஸ்ட் 120. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த ரைட் ஒன்ஸ், த ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயின்ட் பை த பிரசிடென்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெனூர் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் 5 இயர்ஸ், கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது சரியான சொற்றொடர் என்ன கண்டுபிடிக்க, ஜனாதிபதியாக நிதிக்குழு பணியாற்றப்படுகிறது, ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள், அப்போ ரெண்டுமே சரியான ஆன்சர். த ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயின்ட் பை த நிதிக்குழு வந்து யாரால் நியமிக்கப்படுதுன்னா அது ஜனாதிபதியால். த டெனூர் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷனோட பதவிக்காலம், அது ஆட்சி காலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லலாம், அது வந்து 5 இயர்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் ஆன்சர் தான். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிதி அதாவது நிதி பொருளியல் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே போல் எக்கனாமிக்ஸில் ஒரு டாபிக் எடுத்தால் செலவுஸில் கவரான டாப்பிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அப்டேட் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து இணைஞ்சிருங்க, சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, சரிங்களா?
உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.